கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே காரை க்ளீன் பண்ணேன், கொஞ்சம் பேருக்கு சர்ப்ரைஸ் ஆகும். ஆமாம். அப்புறம் நான் பார்த்தேன், அது ஒரு கோக் பாட்டில் இருந்தது. அந்த கோக் பாட்டில் கொஞ்சம் கூட கோக் மிச்சம் இருந்தது. அது எப்போ ஓப்பன் பண்ணி எப்போ பிடிச்சது என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு கால் பகுதிக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு அரை பகுதி கோக் மிச்சம் இருந்தது. அந்த கோக்கை வந்து நான் குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் எடுத்து பார்த்தேன், சரி ஒன்றும் பண்ண முடியாது. அதை எடுத்து கலட்டி அந்த கோக்கை கீழே கொடுத்துட்டு பாட்டை ப்ரோ பண்ணேன். நம்ம வாழ்க்கையிலையும் சில வேலைகளில் நம்ம பிறகு செய்யலாம் பிறகு செய்யலாம்னு சொல்லி வைக்கக்கூடிய காரியம் நிறைய உண்டு. ஆனால் நம்ம மரணத்திற்கு போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம சரியாக செஞ்சிட்டோமா, இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எங்கு போகிறது, ஒன்று மிச்சமாய் வீணாக போகிறதா, இல்லை உங்களுடைய வாழ்க்கை தேவையை அடுத்து வேறு ஏதாவது காரியங்களுக்காக ஊற்றப்படுகிறதா? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நாம் ஆராதிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு நம்ம பாடும், உயிரோடு எடுத்தவரே உண்மை ஆராதிக்கிறேன், மரணத்தை வென்றவரே உண்மை ஆராதிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கை மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, இந்த மாமிச வாழ்க்கைக்கு மேற்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் தான். ஆனால் நம்ம இந்த மாமிச வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த மாமிச வாழ்க்கையை நாம் சரியாக ஓடாவிட்டால், சரியாக செய்யாவிட்டால் கடைசியில் என்ன ஆகும்னா, நம்ம வந்து நித்தியத்திற்கும் நம்மளுடைய நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியை நாம் இழந்து விடுவோம். இது மிகவும் முக்கியம். ஏன்னா இன்றைக்கு வேத வசனத்தில் நம்ம வந்து சொல்லக்கூடிய பான பலி, ட்ரிங்க் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் பார்க்கிறோம். பான பலி, ஒரு பலி ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் போது அது பலிகளை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பான பலி என்று சொல்லும் போது இந்த பான பலி என்னன்னா, ஆண்டவருக்கு ஒரு சுகந்த நற்கரணை உள்ள, ஒரு சுகந்தம் உள்ள வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு பலி. நீங்கள் காலை வெள்ளையாடு எல்லாத்தையும் வைத்து அதுக்கு மேலே மாவு பசதி எல்லாம் போட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும், அந்த பான பலியை ஊற்றும் போது அந்த பான பலி அந்த மாம்சம் பிளஸ் அந்த இது அந்த மாவோட சேர்ந்து இந்த திராட்சை ரசமும் ஊற்றப்படும் போது அது எரியும் போது வரக்கூடிய ஒரு சுகந்தமான வாசனை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று. அப்ப நம்ம ஊற்றப்படக்கூடிய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஏன்னா பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு, நம்மளே வந்து அந்த நற்கந்தகத்தை சுமந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம இந்த பானபலி என்றதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த பானபலி என்பது முதன் முதலாக எப்போது பேசுகிற வேத வசனத்தில் வருகிறது என்றால், ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் இது குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் நம்ம வந்து யாக்கோபு வந்து தன்னுடைய மாமா லாபானுடைய வீட்டிலிருந்து திரும்ப வரும்போது தன்னுடைய சகோதரன் ஈசாவு கொன்று விடுவானோ, ஏன்னா ஈசாவை ஏமாற்றி அவனுக்கு கொடுக்கக்கூடிய புத்திர சுயாரத்தை அவன் எடுத்துக்கொண்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். இப்ப லபானோட அவனுடைய மாமாவுடைய வீட்டில இருந்து வரும்போது கொன்றுவானோ நினைச்சு வரும்போது ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனுக்கு இடைப்பட்டு அவர் ஆண்டவருக்கு சொல்றான், நீ ஆசை பெறுகிறேன்னு அவங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவங்களோட ஹிப்பை இது பண்ணிட்டு இடுப்பை இது பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவனோட பெயர் வந்து இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. ஆனாலும் அவன் மாறவில்லை. 35வது அதிகாரத்துல 9வது வசனத்துல பாருங்க, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ படுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியின் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் உன் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசி ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தவளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோடு அவர் பேசின ஸ்தலத்திற்கு ஒரு கற்புண்ணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தார்.
உன்னை ஆசீர்வதித்து உன்னை மாத்திரமல்ல உன் சந்ததியை ஆசீர்வதித்து நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வாக்கு கொடுத்தது போல உன்னை ஒரு தேசமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உன் மூலமாய் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன பிறகு இவன் கல் தூணை இது பண்ணி அதில் என்ன பண்ணுவான், ஒரு பானபலியை ஊற்றி அதற்கு மேல் எண்ணெயும் ஊற்றுகிறான். நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து நான்
அடிபடா வந்து இந்த இந்த வசனம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு சரியா மொழிபெயர்க்கப்படலங்கிறது என்னோட கால்மையான கருத்து. நான் இங்கிலீஷ்ல இருந்து வாசிக்கிறேன், இதை கவனிங்க. இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டுருப்பாங்க, Philippians 2:17. Yes, and if I am being poured out as a drink offering, I am being poured out. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னை தானே ஒரு பான வழியாய் என்னை ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். I am being poured out. தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன சொல்றார், I am being poured out. நான் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கணும். I am being poured out. அப்போ நான் என்ன, இப்ப அப்போஸ்தலன் பவுல் எதற்காக ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார், தன் மக்களுக்காக, தன் சபைக்காக, ஆண்டவருடைய அழைத்த அழைப்பிற்காக தன்னை நிந்தித்து ஆண்டவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு, நான் என்னை நானே ஒரு ஜீவ பலியாய், ஒரு பான பலியாய் நான் ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். I am being poured out. நான் தொடர்ந்து ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறேன். எதில், ஒரு பான பலியாக தேவனுக்காக நான் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறேன். I am being poured out. ஏன்னா அவர் வந்து ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன, தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியம். தான் ஒரு பானபடியாய் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஊற்றப்பட்டு படவில்லை. நீங்க இந்த கடந்த வெள்ளிக்கிழமை நீங்க வந்து எபேசியர்களுக்கு நிருபத்தோட இன்ட்ரடக்ஷன் வந்திருந்தீங்கன்னா அது ஒரு நம்ம சார்ட் கொடுத்தோம், எந்தெந்த பகுதி எப்பப்ப எழுதப்பட்டது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிலிப்பியர் நிருபம் எப்ப எழுதப்பட்டது, 62வது வருஷத்துல எழுதப்பட்டது. சரியா, 62வது வருஷத்துல எழுதப்பட்டது. நீங்க நோட்ஸ் இருந்தீங்கன்னா போய் பாருங்க, இந்த நோட்ஸ்ல இருக்கு. 62வது வருஷத்துல பிலிப்பியர் நிறுவனத்தை அப்போஸ்தலன் பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுந்தது. அப்போஸ்தலன் பவுல் எழுதின கடைசியான கடிதம் என்னன்னா 2 தீமோத்தேயு, அதுல 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:6-7. 2 தீமோத்தேயு 4:6-7 வாசிங்க. சத்தியத்திற்கு செல்கிற இன்றைக்கு கட்டுக்கதையை சாய்ந்து போகும் காலம் வரும். 6:7 ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபடியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நான் இப்ப இங்கிலீஷ்ல வாசிக்கிற பாருங்க, இதை நான் வாசிக்கிற பாருங்க, நல்ல கவனிங்க, தயவு செஞ்சு கவனிங்க. பிலிப்பின் 2 தீமோத்தேயு 4:6 ஓகே. For I am already being poured out. நான் முழுவதுமாக ஊற்றப்பட்டு விட்டேன். I am already being poured out. நான் என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் நான் ஊற்றப்பட்டு விட்டேன். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்து விட்டது. என்ன, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எனக்கு அங்கு தேவன் ஒரு கிரீடத்தை வச்சிருக்கிறாரு, அதை நான் வாங்க போறேன். இப்ப நம்ம கடைசியா போகும்போது, நம்ம வாழ்க்கையை முடிச்சு ஓடும் போது, நம்ம ஒவ்வொருவரும் இப்படி சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கணும். நீ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் போது நீ வந்து சொல்ல முடியணும், நானும் அப்போஸ்தலன் பவுல் போல எனக்கு என்ன திறமையை கொடுத்தாரோ, எனக்கு என்ன தாளந்துகளை கொடுத்தாரோ, எனக்கு என்ன நேரத்தை கொடுத்தாரோ, எனக்கு என்ன பொருளாதாரத்தை கொடுத்தாரோ, எனக்கு என்ன பொசிஷனை கொடுத்தாரோ, அதை எல்லாம் நான் தேவனுக்காக ஊற்றப்பட்டு விட்டேன். I am already being poured out. நான் ஒண்ணு மிச்சம் வச்சுக்கல. எனக்கு எப்படி இந்த கோப்பாட்டி மீனானது மீதி இருந்தது கீழே ஊற்றப்பட்டதோ, அது போல நீங்க கல்லறைக்குள்ள போகும்போது உங்களுடைய திறமைகள், உங்களுக்கு உள்ள காரியங்கள் ஒன்றுக்கு உதவ போறதே கிடையாது. நீங்க என்ன நினைச்சீங்க முக்கியம் இல்ல, எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது முக்கியம் இல்ல, நீங்க தெரிந்ததை எப்படி உபயோகப்படுத்துனீர்கள். How did you manage what God has given you? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்க. ஆமா, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருக்காக
தெரியுமே லாசர் அண்ணா தெரியுமே என்னாச்சு ஐயா ஊற்றுவது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில நீங்க மிச்சம் வச்சுக்கவே கூடாது எப்படி நீங்க ஆண்டவருக்கு ஒரு கமிட்டடா இருக்கீங்க கண்டுபிடிக்க முடியும் நீங்க தேவனுக்கு நீங்க வந்து உங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்பது என்னன்னா பூமியில இருக்கக்கூடியதை நீங்க எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க வச்சுதான் நான் சபைக்குன்னு சொல்றது சபைக்கு முக்கியம் ஏன்னா நீங்க வருவீங்க சபைக்கு வர்றீங்க ஆண்டவர் பத்தி தெரிஞ்சு கொள்றீங்க காரியங்கள் அறிந்து கொள்றீங்க ஆனா அது நீ போறோம் பொருளாதாரம் மாத்திரம் இல்லைங்க நேரம் நீங்க ஒருத்தரோட ஒருத்தருக்க கதைச்சு அவங்களுக்காக ஜெபம் முடியுமா இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியங்கள் செய்ய முடியுமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன நம்ம பெரிய காரியங்கள் செய்ய தயாரா இருக்கிறோம் காலையில வந்து சேர்றதுக்கு போற எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம் சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் சேர்றதுக்கு போற எத்தனை பேர் இருக்கோம் எத்தனை பேர் போட்டி போட்டு நான் காஃபி போடுவேன் டீ போடுவேன்னு சொல்றோம் எத்தனை பேர் நான் வந்து இந்த காரியம் செய்யறேன் அந்த காரியம் செய்யறேன் எவாஞ்சலிஸ்ட் கூப்பிட்டா நம்ம போய் நாலு பேர் ஆண்டவரை பத்தி சொல்லணும் நான் வர்றேன் நான் தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் இல்ல நான் பிஸி என்ன நான் அங்க போகணும் இங்க போகணும் பிள்ளை ஏற்றணும் பிள்ளை ஏற்றணும் டியூஷன் போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும் நான் வேலைக்கு போகணும் அதுக்கு போகணும் எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் ஓடிட்டே இருக்கிறோம் ஆனா ஆர் யூ பீங் போர்ட் அவுட் ஃபார் காட் ஏதாவது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அவன் கொடுக்கப்பட்ட காரியங்களை ஊற்றிக்கொண்டே இருக்கிறான் கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லாத வரைக்கும் ஆர் யூ பீங் போர்ட் அவுட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்க ஊற்றுறீங்களா உங்களுடைய நேரத்தை நீங்க ஊத்துறீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை ஊத்துறீங்களா எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்றானயா நான் ஊற்றப்பட்டு விட்டேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஆனா இன்றைக்கு நான் நிறைய பார்க்கிறேன் ஏன் தெரியல அந்த கோட்பாட்டில் பார்த்த நிமிஷத்துல இருந்து எனக்கு இன்னும் அதே தான் என்னோட மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்க பார்க்க அப்படிதான் இருக்கு பாதி கோட்பாட்டெல்லாம் இன்னும் மிச்சம் கிடக்கு அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை இன்றைக்கு நீங்க யாரும் பிரயோஜனப்பட விரும்புறீங்க ஏன்னா நீங்க வந்து பான வழியாய் தேவனுக்கு ஊற்றப்படும் போது நீங்க ஒன்றும் இல்லாமல் மாற வேண்டும் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் எல்லாவற்றையும் தேவனுக்காய் கொடுத்து விட்டேன் தேவனுக்காய் வாழ்ந்து விட்டேன் எனக்கு இந்த வீடு முக்கியம் இல்ல இந்த தேவம் முக்கியம் இல்ல இந்த ஊர்ல இருக்க வீடு முக்கியம் இல்ல எனக்கான திங்ஸ்ல என்ன வர்ஷிப் பண்ணாங்க நான் உங்கள்ட தனியா பேசிட்டு போகணும்னு சொன்னாங்க நாங்க இந்த வீடே வாங்கல ஏன்னா எங்க வீடு பரவத்துல ஆண்டவர் வெட்டி இருக்காரு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி யோசிச்சு பாரு நான் வீடு வாங்கறது தப்புன்னு சொல்லுங்க நீ காரியங்கள் செய்யறது தப்புன்னு சொல்லுங்க பட் உங்களுடைய எண்ணங்கள் இங்க இருக்குது ஹவு டு யூ லிவ் நீங்க எப்படி வாழ்றீங்க நீங்கள் ஒரு பானபடியாய் உங்களை நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணித்து உங்கள் வாழ்க்கையை யாருக்காக ஊட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஊட்டிக் கொண்டிருக்கிறீங்க ஒன்று உங்க பிள்ளைகளுக்காக ஊற்றுங்க உங்களுடைய வேலைக்காக ஊற்றுங்க உங்களுடைய வீட்டுக்காக ஊற்றுங்க நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க 30 வருஷம் 35 வருஷம் மார்க்கேஜ் எடுத்து மார்க்கேஜ் கட்டுறதுக்காகவே வாழ்க்கை கூட ஓடி கொண்டிருக்கிறோம் ஆனா வீட்டை எடுத்து போக போறோமா அவளை குறித்து முறுமுறுத்தார்கள் இயேசு அவளை அவர்களை நோக்கி
அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார், கருத்துகள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம், நானும் எப்போதும் உங்களிடத்திலே. இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் ஊசமுந்தி கொண்டார். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இந்த சகோதரி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இவ வந்து ஒரு விலை மாதுவா இருந்தார் சொல்லி யோவான் 12 அதிகாரத்தில் இதே சம்பவத்தை குறித்து சொல்லும்போது லாசருடைய சகோதரி மேரி என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் மூன்று இடங்களில் வந்து சொல்லும்போது ஒரு பரிசேயனுடைய வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாக வந்தால் என்று மத்தே இது சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒரு சொல்லப்படுறாங்க. பட் இந்த ஒரு காரியம் வந்து இது கடைசியாக ஆண்டவர் சிலுவை மரணத்திற்கு போவதற்கு முன்பாக நடந்த சம்பவம் என்பதை மார்க் ரொம்ப தெளிவாக 14 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். இதற்கப்புறம் ஆண்டவர் அறத்து சிறைபிடிக்கப்பட்டு அவர் கல்வாரியிலே கொல்லப்படுகிறார். இந்த இதில் வந்து இந்த சகோதரி வந்து வர்றார். இந்த தைலத்தினுடைய விலை 300 காலம் 300, அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்தினுடைய சம்பளம், ஒரு வருடத்தினுடைய சம்பளம். நல்லா யோசிங்க, ஒரு வருடத்தினுடைய சம்பளம். இன்றைக்கு உங்களை எல்லாரையும் ஒரு வருஷம் உங்கள் சம்பளத்தை கூட நம்ம சர்ச்சைக்கு கொடுங்கன்னு சொன்னால் ஈஸியாக நம்ம சர்ச்சை முடியலாம். ஏன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு வருஷம் நீ வந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுன்னு சொன்னால் இது கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்லி நம்மளே போயிடும். நான் கேட்க மாட்டேன், கவலை கலையை நம்ம இன்றைக்கி காசு ஏற்படும். ஆனால் ஒரு வருஷத்துக்குரிய மொத்த காசையும் கொண்டு வந்து அவள் என்ன பண்ணுறா, ஒரு பரிமள தைலத்தை வாங்கி கொண்டு வருகிறான். பரிமள தைலம் வாங்கி கொண்டு வந்து அந்த பாட்டில் உடைத்தால் திறந்தால் நல்ல கவனி, அந்த பாட்டில் உடைச்சா நான் மிச்சம் வச்சுக்க போகிறது, எனக்கு தேவன் கொடுத்தாரு, நான் எனக்கு சிறந்த காரியங்களை நான் தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதை உடைத்து அது மொத்தத்தையும் அவரோட பாதப்படியில் வச்சிருக்கோம். ஒரு இடத்துல அவர் சிறசில இருந்து பாதப்படியிலேயே இருக்கு. ஸோ அதனால் இதில் வியாக்கியானத்தில் போய் ஏதாச்சும் தப்பாக மெசேஜ் விட்டுறாரு சரியா. ஆனால் அவள் மொத்தத்தையும் ஊற்றிட்டு என்ன பண்ணுறா, அவளுடைய தலைமையினால் அதை தொடச்சிருக்கிறாங்க. நல்லா யோசிப்பாங்க, தன்னுடைய சிறந்ததை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதப்படுது, தன்னால் முடிந்த காரியம். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச காரியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, முடிஞ்சா சர்ச்சுக்கு வருவீங்க, அவ்வளோதான். கெட்டக்கெட்டான விஷயம் முடிஞ்சா சர்ச்சுக்கு வருவோம். அதுவும் வந்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்தால் ரொம்ப நேரம் வருஷம் நிற்கணும், அதனால் லேட்டாக போ, மெசேஜ் முன்னாடி கரெக்டாக போனால் சரியாக இருக்கும் காலங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சிறந்தது என்ன, உங்களுக்கு சிறந்தது என்ன, உங்கள் நேரம் என்ன? இல்லை 9 சர்ச்சுன்னு சொன்னால் நான் 8 போய் நின்று ஜெபம் பண்ணி நான் ஆண்டவர்கிட்ட என்ன எனக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், நான் இன்றைக்கு ஆண்டவரோடு இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பண்ணது உண்டா? இல்லை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வந்து இந்த திறமையை கொடுத்துருக்காரு, நான் அவருடைய ராஜ்யத்துக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி நீங்கள் செஞ்சது உண்டா? என்னால் நல்லா எழுத முடியும், நான் அதை செய்ய போகிறேன், என்னால் நல்லா கதைக்க முடியும், நான் கதைக்க போகிறேன், என்னால் காரியங்கள் என்னால் நல்லா டீ போட முடியும், நான் ஆண்டவருக்காக டீ போட போகிறேன், என்னால் நல்லா சமைக்க முடியும், நான் சமைச்சு ஆண்டவர் அறியாத மக்களுக்கு கொண்டு போய் நான் கொடுக்க போகிறேன், என்னால் வந்து சிரிக்க முடியும், அதனால் நான் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் எடுத்து சிரிச்சு கொண்டு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தரை பார்த்து ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகிறேன். ஏன் என்ன உங்களால் ஏன் அதை செய்ய முடியல? ஏனென்றால் நீங்களுடைய ரட்சிப்பினுடைய முழுமையான காரியங்களை நீங்க என்ஜாய் பண்ணல. ஏன்னா அந்த பாடப்படிப்பு ஊற்றப்படக்கூடிய ஒயின் என்ன, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ரட்சிப்பு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுத்தா தானா அது வெளியே வந்துதான் தீரும்.
உங்களால சீரியாம இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர், அவர் நல்ல ஆண்டவர். நான் எவ்வளவு பிரச்சனைகளோ மத்தியில போனாலும், நான் எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில போனாலும், எனக்கு என் தேவன் இருக்கிறார், அதனால நான் இதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல சமாதானத்துல நீங்க வருவீங்க. அதை பார்க்கும் போது மற்றவர்களுக்கு சந்தோஷம் சமாதானம் வரும். ஆனா நம்ம இன்னைக்கு அதை என்ன பண்றது இல்ல, ரொம்ப உதாசீனமா எடுத்துக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னார். போன வருஷம் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வருஷம் என்ன சொல்றாரு, ஐயா நம்ம எவ்வளவு ஈஸியா இந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அகில சகாசரங்களையும் உருவாக்கி அதை படைத்து அவருடைய ஒரு வார்த்தையில இந்த 400 பில்லியன் கேலக்சிஸ் ஆபரேட் பண்ற ஒரு ஆண்டவர், அவர் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், ஏன்னா நீங்க என்ன நீங்க ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளங்களும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களும் தேவனுக்காகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் ஊற்றப்படலைன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும். ஆனா இந்த சகோதரி என்ன பண்றா, தன்னுடைய ஒரு வருஷ காரியங்களை கொண்டு வந்து கொடுத்து அவர் கையில கொடுக்குறான். இப்ப நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து 1000 பவுன்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல 2000 பவுன்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல 10,000 பவுன்ஸ் கொடுக்குறாங்கன்னா உடனே நம்ம எல்லாரும் சொல்லி கை கட்டி ஆண்டவர் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க தயவு செய்து அந்த 8வது வசனத்தை பாருங்க ஒரு நிமிஷம். இவள் கண்ணால் என்ன, தன்னால் திரும்ப சொல்லுங்க, தன்னால் உங்களால இயன்றதை செய்ய முடியுமா முடியாது. தன்னால் இயன்றதை செய்ய என்னாலுமே சகோதரனே சகோதரி, ஏதோ வந்தோம், இன்னொரு மெசேஜ் கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு போனீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. உங்களால இயன்றதை நீங்க செய்ய, உங்களால இயன்றதை உங்க சபையாகிய வீட்டில் செய்ய, உங்களால இயன்றதை உங்க வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய, உங்களால இயன்றதை உங்களுடைய அலுவலகத்தில் என்ன செய்ய முடியுமோ செய்ய, உங்களால இயன்றதை உங்களுடைய தொழில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய. ஆண்டவருக்காக நீங்க காரியம் செய்யும் போது ஆண்டவர் அதை அற்புதமாய் அழகாய் செய்து காட்டுவார். ஏன்னா அவர் தன்னால இயன்றதை செஞ்சதும் 9வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. அந்த சகோதரிக்கு என்ன சொல்றாரு அவரு, இவளோ என்ன இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இந்த பெயர் தெரியாத ஸ்திரியை பற்றி உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும். என் அருமை சகோதரனே சகோதரி, ஆண்டவர் யாருக்குமே சொல்ல நல்லா சிந்திங்க. எந்த ஒரு காரியத்துக்கும், மலைகளுக்கு ஓட்டுன ஒரு விசுவாசத்துக்கோ, குணமாக்கின காரியங்களுக்கோ, இல்ல பெரிய பெரிய அற்புதங்களை செய்தங்களோ, அதிசயங்களை செஞ்சங்களோ, யாருக்குமே ஆண்டவர் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. தன்னால் இயன்றதை செய்யும் போது ஆண்டவர் அதை பார்த்து சொல்றாரு, இது மாத்திரம் இல்லப்பா, நான் இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் உலகத்துல எப்பெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்த சுவிசேஷத்தை வரும்போது இந்த சகோதரி செய்த ஒரு காரியத்தை பத்தி சொல்லப்படும்னா, அப்ப நீயும் நானும் எப்படி நம்ம காரியங்களை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். நீங்க உங்களால இயன்ற காரியங்களை செய்யும் போது தேவன் அதை பார்த்து உங்களுக்கு வெகுமானத்தையும் வெகுமதியையும் கொடுப்பார். இந்த வருடத்தை நம்ம கொடுக்கப்பட்ட என்ன வாக்கு தானே, வெகுமதியின் ஆண்டு. உங்களுக்கு வெகுமதி வேணுமா, உங்களால இயன்றதை செய்யுங்க. நம்ம ஏன் செய்யறோம்னா, ஆண்டவர்கிட்ட இருந்து இதுக்காக இல்லை, நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதால் நான் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க திறமை ஆண்டவருக்கு கொடுத்த திறமை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரியங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து எல்லாமே தேவனுடைய கரத்துல இருந்து வந்தது. அதனால நான் தேவனுக்கு என்னால் இயன்றதை நான் செய்கிறேன் என்பதாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஏன் நான் சும்மா இருக்கேன், நான் என் பிசினஸ் பார்த்துட்டு நானும் வந்து உங்களை மாதிரி சர்ச்சை பின்னாடி உட்காந்து போனாமே, நானும் ஒரு சர்ச்சை போய் உட்காந்து போனோம், நானும் காணிக்கையை கொடுத்துட்டு ஆஹா நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி நானும் மார்க் போட்டுட்டு இது பண்ணிட்டு போலாமே. ஏன், ஏன்னா எனக்கு என்னை என்னை ஆண்டவர் பாவியாகிய பாவத்தை நோக்கி போய்விடுறது என்னை எடுத்து என்னை ஆண்டவர்கள் வைத்திருக்கிறானா, அப்ப நான் எப்படி வாழவில்லை, நான் எந்த மாதிரி ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில வாழ்றதுதான்
தேவன் செய்யக்கூடிய காரியம். ஆண்டவருக்கு வந்து அவர் தைலத்தை ஊற்றி ஆண்டவருடைய பாதத்தை தடவி அவர் தலைமை நாள் தொடச்சார். ஆண்டவர் போறதுக்கெல்லாம் போயிட்டார். எங்கே ஆண்டவர் சிறுமை மரணத்தை முடிக்க போயிட்டார். இந்த சகோதரியும் அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஆண்டவர் மேல அந்த பரிமள தைலம் ஊற்றப்பட்டதுனால ஆண்டவர் என்ன அப்படியே நல்ல ஒரு கமகமன் ஒரு கந்தகமா அவர் போனார். ஆனா இன்னொரு விஷயம் மறந்துடாதீங்க, இந்த சகோதரியும் வீட்டுக்கு போனார் அதே நறுமணத்தோடு. நீங்க ஆண்டவருக்காக காரியம் செய்யும் போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்களும் அதே நறுமணத்தோடு போவீங்க. நீங்க என்னைக்கு வந்து பானபடியா ஊற்றப்பட்டு ஒண்ணுமே இல்லைன்னு போது உங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்படுவார், அவர் நற்கந்தகமாக உங்கள் வாழ்க்கை வெளிப்படுவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் தருவீங்க. இன்றைக்கு உங்களில் ஊற்றப்பட முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம் யோசிப்பார். ஒரு சகோதரி தன்னால் இயன்றதை செய்யும் போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த சுவிசேஷம் இன்னைக்கு இல்லைப்பா நாளைக்கு இல்லை, எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை பற்றி சொல்லப்படுதோ அப்பெல்லாம் இவர் செய்த காரியத்தை பற்றி நினைவு கூறப்படும். இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, அதை ஆண்டவர் மாற்றுவோம். இங்கிலாந்து தேசத்தில் சிடி ஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு பையன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஹட்சன் டெய்லர் அங்கே வந்து அவர் கேட்டார், கோதுமை மணி நிலத்தில் உழுந்து சாகாவிட்டால் அது பலன் வராது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த சிடி ஸ்டட்டும் அவரோட சேர்ந்து ஒரு ஆறு பேரும் கேம்பிரிட்ஜ் செவன் சொல்லக்கூடிய ஒரு நிக்னேம் உள்ளவங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடியவங்க, அவங்களுக்கு பேரே கேம்பிரிட்ஜ் செவன். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் காய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர் காய் நாங்களை அர்ப்பணித்தாங்க. அர்ப்பணித்து சைனாவுக்கு போனாங்க. சைனாவுக்கு போய் இங்கிலாந்து மிஷனில் வேலை பார்த்துட்டு திரும்ப வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் திரும்ப வந்து மறுபடியும் மிஷன் ஃபீல்டு போய் கடைசியாக சாக அவங்க அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் இவர் பிஸ்னஸ் தான் படிக்க போனார். கேம்பிரிட்ஜ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பவுண்ட்ஸ் வச்சுருந்தார் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க அப்பா. அவங்க அப்பா இறந்த உடனே சிடி ஸ்டட் பண்ண வேலை என்ன தெரியுமா, எல்லா காசையும் எடுத்து எல்லா சுவிசேஷ ஊழியங்கள் செய்யக்கூடிய எல்லா மிஷினரி ஆர்கனைசேஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு தான் முன்னாடி எப்படி வந்து வேலை பார்த்தாரோ அதை போல வேலை பார்த்தார். பார்த்துட்டு கடைசியாக தான் இறக்க போகும்போது மூன்று காரியங்களை எழுதி வைத்துக்கிட்டே இருந்தார். சேலஞ்ச் இல்லை, நீங்கள் இறக்கும் போது இந்த மாதிரி மூணு காரியங்களை எழுதுவீங்களா. முதலாவது, நான் ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பை நான் புரிந்து கொண்டு என்னை அர்ப்பணித்தேன். இரண்டாவது, அந்த பணக்காரர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொன்னார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார், அதனால் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றி போனேன். மூணாவது, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்காய் வாழ்ந்தேன், ஆண்டவருடைய கிரீடத்துக்காய் வாழ போகிறேன். ஐ ஆம் பீயிங் கோட் அவுட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு பானபலியாய் போற்றுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் அந்த நியாயத்திற்கு நாளில் தேவன் முன்னாடி போய் நின்று ஆண்டவரே பாதி திறமையை பயில இருக்கு நான் இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா மத்திய 25வது அதிகாரத்தில் இந்த தாளந்த கதையை பற்றி சொல்லும்போது ஐந்தை பத்தாம் மாத்தனவனுக்கும் ரெண்டு ஐந்தாம் மாத்தனவனுக்கும் வெகுமானம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒன்று நீங்கள் கொடுத்தீங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன், இங்கே தான் இருக்கு ஆண்டவரே, நான் யாருக்கும் சொல்லலை, நான் சொன்னால் யாராவது இது பண்ணிடுவாங்க, நான் போய் பாடினா யாராவது இது பண்ணிடுவாங்க, நான் போய் பண்ணால் சர்ச்சில் யாராவது இது பண்ணிடுவாங்க, நான் போய் சொன்னால் இது பண்ணிடுவாங்க, அதனால நான் எப்பயும் கூட வந்தேன் போனேன் யாருக்குமே தெரியாது, நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போனது சீக்கிரட் இந்த மாதிரி வந்தேன் போனேன் இப்படியே இருந்துட்டேன் ஆண்டவரே, இந்த அருக்கு அந்த ஒரு தாளந்துன்னா என்ன சொல்லுவாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. முடிவு உங்க கையில் தான். இந்த 2014 ஆண்டுல நீங்க என்ன செய்ய போறீங்க, சட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் பானபலியா என்ன செய்ய போறீங்க, உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க இல்லாததை பற்றி தயவு செய்து தான், எனக்கு அவர மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, எனக்கு அவர மாதிரி பண்ண முடியாது, எனக்கு அவர மாதிரி அந்த வேலை விட்டுருங்க. ஏன்னா அந்த 8வது வசனம் என்ன சொல்லுது, மார்க் 14:8 என்ன சொல்லுது, அவளால் இயன்றதை செய்தான், உங்களால் என்ன இயலும், உங்களால் என்ன இயலும், இயன்றதை செய்தார், உங்களால் முடிஞ்சதை செய்யும் போது தேவன் அடுத்த காரியம் செய்வார்.
அந்த இப்ப நான் வந்து எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க போறோம் சரியா நீங்க அந்த கிளாஸ் உங்க கையில வாங்கி கொள்ளுங்க நீங்க பாருங்க அது உங்களுடைய திறமையா இல்ல உங்களுடைய பொருளாதாரமா இல்ல உங்களுடைய குடும்பமா இல்ல உங்களுடைய தொழிலா என்ன ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்க எதற்காக உங்க வாழ்க்கை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்க வாழ்க்கை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்கு நீங்க ஊட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க நீங்க சும்மா இல்ல நீங்க ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஒன்று பொருளாதாரத்துக்காக இல்ல உங்க பிசினஸ்க்காக இல்ல உங்க வேலைக்காக ஈவன் உங்க மினிஸ்ட்ரியா கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆனா தேவனுக்காக ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஆனா நீங்க ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இல்ல நீங்க ஊற்றப்படாம சும்மா இருக்கிறீங்களா நன்றா சிந்திச்சு பாருங்க ஏன்னா மிச்சம் வச்சு போதுல பிரயோஜனம் இல்லை அவர் ஊற்றும் போது பாதியை மிச்சம் வைக்கல தேவனுக்கு பலியாக பானபலியை ஊற்றும் போது அவங்க எதுவுமே மிச்சம் வைக்கல இன்றைக்கு உங்களுக்கு என்ன இருக்கு என்ன என்றது உங்களால் செய்ய இயலும் நன்றாக சிந்திச்சு பாருங்க என்ன உங்களால் செய்ய இயலும் இயன்றதை செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த சகோதரி தன்னால் அந்த பரிமள தைலத்தை வந்து ஆண்டவர் கூட்டினான் போகும்போது அவனும் நற்கந்தகமா போனான் ஆண்டவரும் நற்கந்தகமா போனார் அது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார் இந்த செய்தி எங்கெல்லாம் பிரசங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சொல்லப்படும் நாளைக்கு பரலோகத்தில் போய் நீ நிற்கும் போது ஒருத்தன் வந்து அம்மா ஐயா நன்றி நான் இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறேன்னா காரணம் நீங்க அன்னைக்கு ஆண்டவருடைய செய்தியை பற்றி சொன்னீங்க அன்னைக்கு இந்த நல்ல ஆண்டவர் பற்றி சொன்னீங்க அதனால தான் நான் பரலோகத்தில் இருக்கிறேன் இல்லைன்னா நானும் அந்த நரகத்தில் அழிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களோட மூலமாக என்ன ஆண்டவர் பண்ணார் ஏன்னா இழந்து போனவங்களுக்கு போய் அந்த நேரம் நிற்கும் போது ஆண்டவர் புதிய இது ரெவலேஷன் வெளிப்படுத்தின சுவிஷயத்தில் சொல்கிறார் என்ன அவர் நம்ம கண்ணீர்களை எல்லாம் குறைப்பார் ஏன்னா இங்கே விட்டுட்டு போய் மிச்சமாக வச்சுருக்கோம் அங்கே போய் கண்ணீர் வடிச்சு நிற்பீங்க அது என்றைக்கு போகுது ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு கேளுங்க ஆண்டவரை ஏன் வாழ்க்கையில் நான் எது பாரம்பரியம் நான் ஊற்றணும் ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா சார் ஜெபிக்கிறத விட்டுருங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க யாரையும் பார்க்க வேணாம் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் கை கையில் வச்சுருந்த பாருங்க இது என்னுடைய திறமையா இது என்னுடைய தொழிலா இல்லை இது என்னுடைய குடும்பமா இல்லை என்னுடைய பொருளாதாரமா இல்லை என் வீடா இல்லை எதற்காக இல்லை நான் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் இல்லை நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி காரியங்களா எதற்காக நான் என் வாழ்க்கையை ஊற்று கொண்டு இருக்கிறேன் அழிந்து போகிற இந்த பூமியில் உள்ள பொருள்களுக்காகவா இல்ல ஆத்தும ஆதாயத்துக்காக நான் ஊட்டி கொண்டிருக்கிறேனா ஆனவே இந்த 2014 ஆண்டுல என் வாழ்க்கை அப்போஸ்தலாய் பவுல் சொன்னது போல ஊட்டிக்கொண்டே இருக்கப்பட வேண்டும் ஆண்டவரே ஆனால் முடியும் போது நானும் சொல்ல வேண்டும் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினேன் இதோ நல்ல ஓட்டத்தை ஓடினேன் விசுவாசத்தை காட்டிக்கொண்டேன் இதோ என்னுடைய வாழ்க்கை இது பார பலியாய் ஊட்டப்பட்டு விட்டது என்னிடம் ஒண்ணுமே இல்லை ஐ ஆம் எம்டி நான் காலியானேன் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இன்று முதல் என் வாழ்க்கையை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அந்த அர்ப்பணிப்பு என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியமாய் விளங்கட்டும் என்னுடைய வாழ்க்கையை நான் உங்க கரங்களை ஒப்படைக்க விரும்புகிறேன் இன்றைக்கு நான் உங்களுடைய நேரத்தை நீங்க என்ன பாருங்க உங்களுடைய நேரமா பொருளாதாரமா இல்ல குடும்பமா எது எதற்காக நீங்க ஊட்டி கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டுவிட்டு நான் தேவனுக்காக என்னால் இயன்றதை நான் ஊற்றப் போகிறேன் ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கப் போகிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வந்து முன்னாடி இதை ஆண்டவருடைய பலிபீடமாய் எடுத்து நீங்க வந்து ஊட்டி செல்லுங்க நல்ல ஆண்டவரே இதோ என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே இதோ இன்று அவர்கள் கைகளில் வைத்திருக்கிற பாத்திரம் ஆண்டவரே இது அவருடைய வாழ்க்கையின் திறமைகளாக இருக்கட்டும் நீ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாளந்த கொடுத்தீங்க சுவாமி ஒருத்தருக்கு 5 தாளந்தை கொடுத்தீங்க ஒருத்தருக்கு 2 தாளந்தை கொடுத்தீங்க ஒருத்தருக்கு 1 தாளந்தை கொடுத்தீங்க சுவாமி ஆனா இன்றைக்கு இங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளத்தை இன்றைக்கு உமக்காக ஒரு பாட பலியாய் கூட்டட்டும் ஆண்டவரே அந்த பானபலி ஆண்டவரே உங்களுக்கு சுகந்த நற்கருணையாய் மாறட்டும் அந்த நல்ல ஒரு சுகந்த வாசனையாய் மாறட்டும் ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே இவர்கள் தங்களால் இயன்றதை செய்யும் போது எங்கள் தேவன் நீங்கள் இவர்களை வெகுமானமான வெகுமதியின் மூலமா இவர்களுக்கு இந்த மாத்திரமல்ல இன்னும் இம்மையின் மாத்திரமல்ல மறுமையிலும் என் தேவன் ஆசீர்வதிக்கப்படும்
போறேன் ஆண்டவரே இன்றைக்கு இவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊற்றும்போது இது விமானபடியாய் உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென் ஆமென் ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க வந்து ஊற்றி இருப்போங்க அமைதியாக காரியங்களை செய்ய யாரும் ஒருத்தர் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் கம்மியும்